முன்பு நானே சொன்னேன், என்னை அழைக்காதீர்கள். ஏன் என்று சொன்னால், நான் இதே மேடையிலிருந்து நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தேன். உண்மைதான், நம்மளை எப்படியாவது நம்மளுடைய கஷ்டப்படுத்தி எப்படியாவது இந்த ஆட்சியை மாற்றிவிடலாம் என்று ஒரு மோசமான நிலைக்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது. நான் ஒன்றும் சொல்லி தெரிய தேவையில்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கே பணம் கொடுக்க முடியாமல் ஏதோ நாங்கள் பணத்தை கொடுத்து அதை தூக்கி கொண்டு வருவதற்கு ஆள் தேவை என்பது போல எங்கே நாங்கள் தூக்காமல் வந்து விடுவோம் என்று இரண்டு சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு துணையாக போட்டார்கள். உங்களுக்கே தெரியும், நீங்கள் டெபாசிட் இழக்க வைத்த ஒருவரை எம்எல்ஏ வாக்கினார்கள், கூட ஒரு கல்வியாளரையும் எம்எல்ஏ வாக்கினார்கள். நாங்களும் அன்போடு ஏற்றுக்கொண்டோம், மூன்று எம்எல்ஏக்களும் இந்த தொகுதிக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செய்வோம் என்று. ஆனால் நடந்தது என்ன? ஒரு ரோடு போடுவதற்கு பணம் கொடுக்க முடிகிறதா? கொடுப்பதில்லை. ஒரு பென்ஷனுக்கு போராடி ஏதோ ஒரு 1200 பேருக்கு பென்ஷன் வாங்கி கொடுத்தோம். முதலமைச்சர் நிவாரண நிதி 1500 பேருக்கு வாங்கி கொடுத்தோம். எங்களால் முடிந்த அளவில் லைட் இல்லை அது இல்லைன்றது எங்களுடைய சொந்த பணத்தில் வாங்கி கொடுக்குறோம். முடிந்த அளவு எங்களுடைய சிசிடிவி கேமரா முடிந்த அளவு செய்து கொண்டிருக்கிறோம். எங்களால் முடிந்த ஒரு நேர்மையான ஒரு பைசா கூட ஊழலற்ற ஒரு சட்டமன்ற தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்த அனுப்பிய சட்டமன்ற உறுப்பினர் ஒரே 1 ரூபாயாவது கையூட்டு பெற்றிருக்கிறாரா சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, இங்கே ஏதாவது வந்து கட்டணம் கட்டுறவங்ககிட்ட போய் பணம் கேட்டுறது உண்டா? இல்லை எங்களுடைய வளர்ச்சிக்காக ரவுடிகளை உற்பத்தி பண்ணி அதை வச்சு அடக்குமுறை பண்ணி கடகார்கிட்ட மாமூல் கேட்ட வரலாறு உண்டா? ஒரு அமைதியான லாஸ்பேட்டை தொகுதியை உருவாக்கி இருக்கிறோம். அதையும் தாண்டி எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளும் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்த நேரத்திலிருந்து உங்களுக்கு நன்றாக தெரியும், வந்த உடனே பண மதிப்பு சுத்தமாக இல்லை என்று இந்த நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்தது ஜிஎஸ்டி, தொடர்ந்து இப்போ கொரோனா, எத்தனை இடர்பாடுகள். அதாவது இங்கே இல்லைனாலும் நாங்கள் சம்பாதிச்சாவது எங்களுடைய பணத்தை கொடுக்கறதா இருந்தோம். இப்பயும் இன்னும் வாக்குறுதியில் செலகுது, இன்னும் கொடுப்பேன். இன்னும் 1 மாதம் 45 நாளுக்குள்ள என்னால் முடிந்த உதவிகள் நிச்சயமாக வந்து சேரும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு கரும்பாக இருக்கட்டும், ஸ்வீட்டாக இருக்கட்டும், முடிந்தளவு அரிசியாக இருக்கட்டும், எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். சரி, எங்களுக்கு உதவியாக 2 சட்டமன்ற உறுப்பினர் போட்டார்களே, அவங்களும் வந்து செய்ய வேண்டியதானே? நாங்கள் வேணான்னு சொல்லலையே, எந்த உதவியும் தடுக்கலையே. இப்போது நம்மளுக்கு எவ்வளவு இடர்பாடுகள் கொடுத்தா, இது என்னென்னா, என் கூட வந்தால் வசதியாக வாழலான்னு சொல்லிட்டா மக்கள் எப்படி நம்புவாங்க? அறவேளை பட்டினியாக இருந்தாலும் கௌரவமாக வாழற குடும்பம் நம்ம. அப்படிப்பட்ட குடும்பத்தில் நம்ம வந்தவர்கள், இவர்கள் எத்தனை தொல்லை கொடுக்கட்டும், நம்ம பிஜேபி செலெக்ஷன் பண்ணிவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஒரு காலம் இங்கு போய் பிஜேபி மண் இல்லை. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜாதி மதத்தை பிரித்தாலும் சூழ்ச்சி இங்கு எடுபடாது. இங்கே அனைத்து ஜாதி மக்களும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லீமில் இருக்கிற மச்சான்றோம், கிறிஸ்டினில் இருக்கிற மாமான்றோம், எல்லாம் நம்ம ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பூமி இது. இங்கே என்ன நல்லா நடக்குதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இதை விட பெருமாளை தவிர மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் பெருமாள் துல்லியமாக விவரங்களை எல்லாம் சொன்னார். நீங்கள்லாம் டிவி பார்த்துன்னு இருப்பீங்க, விவசாயத்தில் எவ்வளோ வயசானவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பாரத பிரதமர் ஒரு நாள் அவங்களுக்காக டைம் ஒதுக்கி பார்க்கக்கூடாதா? நீங்கள் டிவியை பாருங்கள், எவ்வளோ டெல்லியில் இந்த கடும் குளிரில் எவ்வளோ பேர் செத்துட்டான், அத்தனை பேரும் போராடி கொண்டிருக்கார்கள். விவசாயிகள் அவர்களுக்கு என்ன மதிப்பு கொடுத்தார்கள்? பாண்டிச்சேரியில் ஏதோ பாரதிய ஜனதா ஆட்சி வந்தால் ஏதோ பாலும் தேனும் ஓடுவது போல. ஏன் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் பிஜேபி தானே, இப்போ ஒரு மறுபடியும் வந்து ஜெயிச்சு என்ன பண்ணவர்? அவர் என் கூட தானே பிஜேபி எம்எல்ஏக்கர், செய்ய வேண்டியதானே ஃபண்டு வாங்கி வந்து. என்ன செய்ய முடியும்? ஒன்றும் தெரியாது. இப்போ என்ஆர் அவர்கள் செஞ்சாருன்னா காங்கிரஸ் பீரியடு தலைமையில் ஆண்டது, அதனால தான் செய்ய முடிஞ்சதை தவிர, இங்கே டெல்லியில் காங்கிரஸ்னு ஒன்று ஆட்சி இருக்காத வரை நாம் எல்லாம் கண்டிப்பாக ஏமாற்றப்படுவோம், நமக்கு ஒன்றுமே நடக்காது. அவங்க என்ன செய்கிறாங்க, நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி உங்களுக்கு இது நாங்கள் வந்தால் கொடுப்போம், இல்லைன்னா கிடையாதுன்னு சொன்னால் அப்போ இந்திய பிரதமர் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நாங்கள் இப்போ காங்கிரஸில் ஜெயிச்சுட்டு காங்கிரஸ்காரனு மட்டும்தான் ஜெயிக்கணும்னா அதுக்கு எதுக்கு என் கட்சி எம்எல்ஏவாக இருக்கணும்? அது மாதிரி ஜெயிச்சுட்டா எல்லாம் பொதுவு தான், பாரத பிரதமர் நம்மளுக்கு எல்லாருக்கும் பொதுவு தான். நீங்கள் கைத்தட்டை பார்த்து நாங்கள் கைத்தட்டணும்ல,
விலக்கேத்துன்னு சொன்னீங்களே பண்ணல, ஆனால் ஒத்த ரூபா கொடுத்தீங்களா? ஒரே ஒத்த ரூபா கொரோனாவுக்காக பாண்டிச்சேரி மக்களுக்காக கொடுத்தீர்களா? ஒரு 10 கிலோ அரிசி இலவசமாக கொடுத்தீங்களா? அந்த அரிசி சாப்பிட்ற மாதிரி அரிசியாக கொடுக்குறீங்க? புழு பூத்த அரிசி அதை எடுத்துக்கின்னு போய் எப்படி கொடுது? நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உட்காந்துங்கன்னு தலைவர்கள்லாம். இதை மாதிரி ஒரு மோசமான அவலமான நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம்? நாங்கள் நிற்கிறனே சொல்லலையா, நாங்கள் எம்எல்ஏவே வேணாம், நீ ஒன்றும் இல்லை, 5 வருஷம் சுத்தமாக நீங்களே ஆட்சியை எடுத்துங்க, கவர்னர் தலைமையிலே ஆட்சியை போட்டுங்க, இந்த கடனை தள்ளுபடி பண்ணுறேன்னு உத்தரவாதம் மட்டும் கொடுங்க. 7000 கோடி பாண்டிச்சேரிக்கு கடனுக்குது, நாங்கள் கடனை தள்ளுபடி பண்ணிவிட்டு கவர்னர் தலைமையிலே ஆட்சி வச்சுக்கிறேன்னு சொன்னால் கூட நாங்கள் ரெடி. ஏதோ நாங்கள் வந்துங்க ஆட்சியை பிடிக்கணும் எம்எல்ஏ ஆகணுன்றதுலாம் கிடையாது. நீ என்ன நினைக்கிறீங்க, எம்எல்ஏ ஆனால் ஒரு மந்திரி ஆனால் என்ன லைட்டு அதை எடுத்துறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் காரில் இருக்கிற பேனட் கூட கேட்டுன்றான், புரியுதுங்களா? அதனால் இந்த காங்கிரஸ் டெல்லியில் காங்கிரஸ் விட்டு போச்சு, அதுக்கப்புறம் வந்த மோடி ஆட்சியில் பாலும் தேனும் ஓடுதுன்றீங்க. என்ன செய்யணும்? ஒரு கடந்த 6 ஆண்டுகளாக நம்ம படுற அவலம் கொஞ்சம் நிமிஷம் இல்லை. எவ்வளோ கஷ்டம், ஒன்றுமே இல்லை. ஜிஎஸ்டி போனதுலேருந்து வியாபாரிகள் பூரா 1-10 ரூபா சம்பாதிக்க முடியல, வறுமை தான் அதிகமாக மிச்சமாக இருக்குது. கூலி வேலை செய்யணும்னா இப்போ என்ன செய்கிறீங்க? இது சாத்துங்க அது சாத்துங்கன்றீங்க. பணம் என்ன உங்களால் போட முடியுமா? இந்த கடைக்காரருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியுமா? கொத்தனார் வேலை செய்கிறவங்க சித்து வேலை செய்கிறவங்களாம் எங்கே போவாங்க? ஆனால் இந்த எந்தவித திட்டமிடலும் இல்லை. இப்போ படித்தவர்களுக்கெல்லாம் தெரியும், ரயிலை வந்து தேசியமயமாக தனியாருக்கு கொடுக்குறாங்க, விமானத்தை தனியாருக்கு கொடுக்குறாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் தனியாருக்கு போகுது, பேங்க்கு தனியாருக்கு போகுது. படித்த மக்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரிசர்வ் பேங்க்கில் இருக்கிற இருப்பில் கையை வச்சு இது வரைக்கும் வரலாறுலேயே எடுத்ததில்லை, அதையும் எடுத்து விட்டார்கள். ஆகையால் இனி மோசமான நிலைமைக்குத்தான் போய்கொண்டிருக்கிறது. ஏதோ பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் மாநிலத்தில் வந்து வீடு கட்டி கொடுப்பன்ற மாதிரி. ஏன் நீங்கள் இருக்கிறீங்க, பிஜேபி எம்எல்ஏ தானே இருந்தார் என் கூட, காசே செலவு பண்ணாத எம்எல்ஏ ஆனார் இல்லை, அவர் வந்து செய்ய வேண்டியதானே? அதனால் இது ஒரு மாயையான சக்தி. இது வேணும்னா என்ன ஒன்று என்ன செய்கிறாங்க, ஒன்று ஒழுங்காக எங்கள் கட்சிக்கு வந்தீங்கன்னா பிரச்சனை கொடுக்க மாட்டோம், இல்லைனா தொல்லை கொடுப்போம், இப்படி மிரட்டி தான் இப்போ ஆட்சி நடக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க பேப்பரில், தமிழ்நாட்டில் உங்கள் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, ஆனால் ஆட்சி பிஜேபி தலைமையில் தான் ஆட்சி நடத்துவோம் என்று பேட்டி கொடுக்குறாரு முருகன் அவர்கள். அப்படின்னா யார் வந்து இப்போ என்ஆர்என்ன யார் வந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு கபலீகரம் செய்வதற்கு வேலை தான், நம்மளுடைய உரிமைகளை எல்லாம் பறிப்பதற்காகத்தான் இந்த மோசமான நிலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாயையில் நம்ம மாட்டிக்கொண்டு பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் நம்ம நல்லா ஆயிடலாம், பெருசாக அங்கே சாதனை நடக்கணும்னு நினச்சோம்னா நிச்சயமாக ஏமாந்து தான் போவோம். ஏன்னா படித்தவர்களே புள்ளி விவரத்தை எடுத்துப்பார்கள், பிஜேபி ஆளும் மாநிலத்தில் எத்தனை வறுமையாக இருக்குது. அப்புறம் ஏன் பிஜேபி ஆள்ற மாநில தலைமை வந்து பாண்டிச்சேரிக்கு சிறந்த முதல்வர்னு சொல்லி தேர்ந்து கொடுத்து ஷீல்டு கொடுக்குறீங்க? அப்போ இதை விட மோசமான பிஜேபி இருக்காங்கன்றதுனால தானே? ஆகையால் தயவுசெய்து மாநிலத்திற்கு உரிமையை பறிக்காமல், கிரண்பேடி அவர்கள் மிகப்பெரிய திறமைசாலி என்று தான் நாங்களும் நினைத்திருந்தோம். அதன்படி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சட்டம் ஒழுங்கு ரவுடி பொறுக்கி இருக்கிறாங்களா, அவங்கள வந்து கண்டிக்கலாம் இல்லையா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தாங்களா, அதான் செய்யலாம்ல? ஆகையால் திறமையான நிர்வாகம் இங்கு வேண்டுமெனில், ஒரு மாற்று கவர்னர் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கூட்டணி கட்சியின் தலைவர் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.